ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைண்ட் மாஸ்டர் அப்ளிகேஷன் போனீங்க, ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்டர் ரேஷியோ வந்து 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது பேக் வந்துடுறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், ஃபுல் இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தோன்னா இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரைட் சைடு பாருங்க, கட் ஆஃப் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பொசிஷன், இன்டு பொசிஷன் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துட்டு அப்படி வேறு வச்சு ஹோல்ட் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கங்க. அதுமாதிரி இன்டு பொசிஷன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு அதுமாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கட் ஆஃப் பண்ணிக்கோங்க. போயிட்டு ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வேறு வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எண்டு பொசிஷன் கொடுத்துங்க. அதேமாதிரி வேறு ஹோல்ட் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்கும் இந்தமாதிரி இதுமாதிரி செட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து என்ன பண்ணுறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அடிச்சுட்டு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது என்ன வகுனட் இருக்கும், இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிக்கங்க. நம்ம டிக் கொடுத்துருங்க. நீங்கள் இதுமாரி ஃபுல் இமேஜ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குங்க, இமேஜில் ப்ளஸ் இருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இது ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டுக்கு ஒரு லவ் ஐக்கிங் அது வந்து ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படி பார்த்தோம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கெட் மோர் இருக்கும், இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி டவுன்லோட் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும் 3D ஆக்ஷனாக இந்த ஆப்ஷன். அப்படி கீழே வாங்க, லாஸ்ட்டுக்கு போடுங்க, இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த எஃபெக்ட்டு இதாக இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஷன் இந்த எஃபெக்ட் பார்த்தோம்னா ஒரு 6 இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், ஓவராக இருக்குது. இது வந்து ஸ்பீடு குறைக்கிறது, ஸ்லோ பண்ணுறது. நான் வந்து 1.1 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை எஃபெக்ட் பண்ணி கொண்டு இந்த ஆப்ஷன் உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டு உள்ள வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. நான் செகண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, டிக் கொடுத்துக்கிறேன். இதுமாதிரி நான் ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்கும் கொடுத்துக்கிறேன். நீங்களும் நீங்கள் ஆட் பண்ணுற ஃபுல் இமேஜுக்கும் இந்த ஆப்ஷன் எஃபெக்ட்டை கொடுத்துங்க. கொடுத்து டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு நான் பார்க்கணும், இமேஜ் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அப்படியே வச்சுக்கங்க. நான் வந்து சைஸ் லைட்டாக சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, லேயர் போய்க்கிங்க, எஃபெக்ட் போய்க்கிங்க. எஃபெக்ட் போய்ட்டு இந்த பேசிக் எப்படி உள்ளே போயிட்டு இந்த பெர்ரைஃப்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கங்க. வச்சுக்க செட்டிங் போங்க. செட்டிங்கில் ஒரு 3 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். அதோட வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண நெக்ஸ்ட் அவங்களாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அது எப்படியும் வந்து ரைட் சைடு கட் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்தப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நம்ம ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கே ஸ்க்ரோல் பண்ணுறது குரோம் கீழ் இருக்கும், இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இரவில் கொடுத்துங்க. இரவில் கொடுத்த பிறகு இது வந்து கீ கலர்னு இருக்கும், இது வந்து ப்ளூ கலர் கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போகிறாங்க, எக்ஸ்போர்ட் இருக்குங்க, எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துங்க.
பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஞ்சு வந்து 16.9 கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் நீங்கள் ஆட் பண்ணிங்க, பிளாக்கில் கொடுத்துங்க. நான் எடிட் பண்ணால் 50 வச்சுக்கிறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப் பேக்லாம் நீங்கள் இப்போ வச்சுக்கலாம், 50 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தோம், அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1000 பைக்கு மீட்டர் பைக்கிங்க ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்க, ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து டிக் கொடுத்துருங்க, டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணணும். அதையும் பார்த்தோம்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா குரோம் கீன் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு எனவில் கொடுத்துருங்க. எனவில் கொடுத்த பிறகு இந்த கீ கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே போய்க்கிங்க, உள்ளே போயிட்டு அந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க, கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சேம் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போய் லேயர் போய்க்கு எப்படியாக போய்க்கிங்க, இமேஜ் ஆட் பண்ணிங்க, அப்படி வச்சுங்க. வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க, ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் மூண்ட் ஆட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் கொடுத்துருங்க, பேக் கொடுத்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் ஆகுது. அப்படியே வந்து அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் வந்துருங்க, பேக் வந்து எண்டு முடியறதுல நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன், கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க, ஆட் வச்சுங்க. வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கங்க, ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் ஆட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் கொடுத்துருங்க, பேக் கொடுத்துட்டு இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு முடியறதுல முடியும் பாருங்கள், வர முடியுது. நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முடியாது கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீட் ஆட் பண்ணிக்கங்க. லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடு மூட் ஆட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் கொடுத்துங்க, பேக் கொடுத்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னும் டிக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்தப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா வெட்டிங் அனுமதி டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம், லேட் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க, கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணணும். அதுலேயும் பார்த்தோம்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்க, டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆஃப் வரும். அது உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அப்போ ஆடியோ கிளிக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கிங்க. நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண போது என்ன பண்ணால் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா சேவ் பண்ணிக்கலாம். அது எடுக்கும் போது ரைட் சூப்பராக ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போகிற எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.